காட்ட மாட்டாங்க, அதுக்கு அப்படியே சமாளிக்கிறாங்க. காட்டினா வந்து பிரச்சனை ஆயிரும் அப்படின்ற மாதிரி. ஆனால் இவங்க பண்ணுற ட்ராமாவையும் நம்பி கீழே கமெண்டில் வந்து வணக்கம், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வணக்கம் கோசிலா வந்து ஒரு நாடகம் பண்ணிகிட்டு இருக்காங்க. நெல்லை சங்கரம் நானும் பிரிஞ்சுட்டோம், நான் வேறு கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு நாடகம் போயிட்டுருக்கு. அந்த நாடகத்தை தொடர்ந்து வந்து நேற்று ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அதில் வந்து ஃபேன்ஸோட கேள்விக்கெலாம் வந்து பதில் சொல்லிட்டுருக்காங்க. அதில் வந்து ஒரு நாலு கேள்வி எடுத்து வச்சுட்டு பதில் சொல்லிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, டைவர்ஸ் பண்ணாமல் எப்படி கல்யாணம் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்ட ஒரு கேள்விக்கு, டைவர்ஸ்லாம் பண்ணிட்டு தான் பண்ணுவோம், கல்யாணம் பண்ணுறதுக்கு இன்னும் டைம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அடுத்து ஒரு கேள்வி என்னென்னா, அடுத்து நீங்கள் கல்யாணம் பண்ண போகிற மாப்பிள்ளையோட ஃபோட்டோ காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஒரு ஃபேனு. அதுக்கு வந்து நம்ம சீலா வந்து காட்டுறன்றாங்க. டக்குன்னு அவங்க அம்மா வந்து அதெல்லாம் காட்டாத, பிரச்சனை பண்ணி அப்புறம் பிரித்து விட்ருவாங்க யாருன்னு தெரிஞ்சா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மாப்பிள்ளை ஃபோட்டோ காட்ட மாட்டாங்க, ஏன்னா உண்மையாக கல்யாணம் நடந்தால் தானே இதே ஒரு ட்ராமா. காட்ட மாட்டாங்க, அதுக்கு அப்படியே சமாளிக்கிறாங்க. காட்டினா வந்து பிரச்சனை ஆயிரும் அப்படின்ற மாதிரி. ஆனால் இவங்க பண்ணுற ட்ராமாவையும் நம்பி கீழே கமெண்டில் வந்து, வாழ்க்கையை இப்படி வந்து வீணாக்காதீங்கக்கா, ஒருத்தருக்கு வந்து வாய்ப்பு கொடுங்க, கல்யாணம் வாழ்க்கைன்னா இப்படி தாங்க இருக்கும், ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு கல்யாணம் பண்ணிட்டு போகக்கூடாதுக்கா அப்படின்னு வேற அவன் சென்டிமெண்ட்டாக கமெண்ட் பண்ணிருக்காங்க ரசிகர்கள். இதை பார்த்தா தான் பாவமாக இருக்குது. சரி பார்ப்போம் ஷீலா அக்காவோட வாழ்க்கை எப்படி போகுதுன்ட்டு.